தந்தி பெரியார் அவர்களின் 142வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தந்தி பெரியாரின் 142வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கழக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, வடக்கு மாவட்ட செயலாளர் காணிவெட்டி தியாகராஜன், மாநகர செயலாளர் மு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் லால்குடி சவுந்தரபாண்டியன், துறையூர் ஸ்டாலின் குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி, மாவட்ட ஊராட்சி தலைவர் தர்மன் ராஜேந்திரன், சேர்மன் துரைராஜ், பகுதி செயலாளர்கள் கண்ணன், இளங்கோ, காஜாமலை விஜி, தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைவரின் மனதில் ஏந்தி அந்த கொள்கைகளை நிரப்போ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது அவருடைய பிறந்த நாளிலே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ அதெல்லாம் வேற ஏதாவது நடிகர் சூர்யா போன்ற நடிகர்கள் எல்லாம் மிரட்ட போறாங்க, நீட்டுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்ட்டு. யாரும் அப்படிதான் இல்லை. நீங்க வந்து யார் வந்து இப்போ அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ முழுக்க முழுக்க இந்தியாவே அவங்க கையில் இருக்குது இப்போ. அதனால யார் இந்த ஐயா அவருடைய கொள்கையோ அல்லது மக்களுக்கு தேவையான கொள்கையை சொன்னவன் அவங்களுக்கு எதிர்த்தா சொன்ன மாதிரி ஒரு மிரட்டுறது. ஏன்னா அவங்களாம் சினிமா நடிகர்களாக இருக்காங்க, இந்த இன்கம் டேக்ஸ் இருக்கவங்கிட்ட அதை வச்சுட்டு மிரட்டுறது போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இந்த கொள்கையை வந்து எவ்வளவு முக்கியம் என்பதை தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள். இந்த கொள்கை வழிதான் வெற்றி பெறும். சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் வந்து அவ்வளோ காரசாரமாக வந்து ஒரு விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க, ஆனால் டிவியில் வந்து வந்தது முதல்வர் பேசுனது மட்டும் தான் வந்திருக்கு. திமுக அதற்கு என்ன கவுண்டர் கொடுத்தாங்க? நீங்கள் திமுக கவுண்டர் கொடுக்கலாம், நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லணும். தலைவர் தளபதி அவர்கள் பதில் சொன்னதை, தலைவர் கழகத் தலைவர் எதிர்கட்சித் தலைவர் சொன்னதை எதையுமே சொல்லாமல் முதலமைச்சர் சொன்னதை மட்டுமே ஒளிபரப்புறாங்க, பத்திரிகையில் போடுறாங்க. அந்த அளவுக்கு அங்கிட்ட அதிகாரம் இருக்குது, வேற என்ன பண்ண முடியாது? நாங்கள் மக்கள்கிட்ட தான் வரணும், மக்கள்கிட்ட போக முடியல. நீட்டுக்கு எதிரான இந்த முடிவுகளை வந்து திமுக வந்து எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துங்கன்னு சொல்லி அமைச்சர்களும் அதிமுக கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நீட்டை நிறுத்துறதுக்கு எப்படியான என்ன மாதிரி வழிமுறைகள் வந்து திமுக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தீர்மானத்தை போடுவோம். எப்படி ஜவுளிக்கு இது காலையை எப்படி போய் பர்மிஷன் வாங்கினாங்களா ஜல்லிக்கட்டுக்கு, அது மாதிரி மத்திய அரசு அணுகி இது எங்கள் மக்களுக்கு தேவைன்னு சொல்லி அப்படிதான் கேட்டு வாங்கினாங்க. அதுதான் அனுமதி அவங்க ஆட்சியில் தானே கொடுத்தாங்க, ஜெயலலிதா தானே கொடுத்தாங்க, அதை பற்றி யாரும் பேச மாட்டாரா? கடவுளுக்கு இணையாக வந்து இப்போ வந்து முதல்வர் வந்து நிறைய பேர் சித்தரிக்கிறாங்க. நேற்று கருணாஷ் கூட அவங்க சொல்லிட்டு எல்லா வசதி இருக்கு, ஓட்டு ஒட்டிக்கிறாங்க. அது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்பாங்கிறது தேர்தலில் தானே தெரியும். கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஒத்துழைப்பு தீர்மானம் வச்சு பேசுறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், 40 பேர் 70 பேர் 150 கோடிக்கு 70 பேரை கண்டுபிடிச்சிருக்கோம், அதிகாரிகள் 7 பேரை நீக்கியிருக்கேன்னு சொல்றாரு. நாங்கள் சொல்றது என்னன்னா, உண்மையான அந்த பணத்தை திருப்பி வாங்கி உண்மையான விவசாயிகள் கொடுத்தா நம்ம